Hello ஹலோ வாய்ஸ் back பேக் டு ஸ்கெமிங் ஸோ ஃபைனலி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்கே சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுச்சு ஸோ பல நாள் கனவு பார்த்தீங்கன்னா ஃபைனலி நிறைவேறிடுச்சினே சொல்லலாம் ஸோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப thank you ஸோ மச் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ரொம்பவே தான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எப்போவோ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்கு ரீச் பண்ணியிருக்க வேண்டியது என்னோட தப்பு தான் ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடல கண்டி ஏன்னால் எனக்குமே நிறைய பர்சனல் ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அதுக்கப்புறம் சேனலை வச்ச மட்டுமே எதுவுமே பார்த்தீங்கன்னா ரன் பண்ண முடியாதுன்னு தோணுச்சு அதனாலே பார்த்தீங்கன்னா ஒர்க் போய் என்ன நானே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்க ஆரம்பிச்சேன் ஸோ நான் என்ன ஒர்க் போகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் போது ஸோ நான் கடந்து வந்து பாதைகள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம் அதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோவில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகேங்களா ஸோ ரீசெண்டாக கியூ அண்ட் வேறு கேட்டிருந்தேன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோவில் கேட்கலாம் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க எல்லாமே எனக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்ன பற்றி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் போடுவேன் அப்பப்போ ஏதாவது ஒன்று உளறிட்டு இருப்பேன் இப்போ அதுக்கெல்லாம் டைமே கிடைக்க மாட்டேங்குது பட் பரவாயில்ல இந்த ஒரு ஹண்ட்ரட் அதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஒரு பெரிய மைல்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் நம்ம சாதிச்சு காட்டிட்டோம்னு நினைக்கிறேன் இப்போ இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா அடிச்சிடறாங்க நிறைய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக வந்துருச்சு வந்த ஒரு மாதம் ரெண்டு மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரீச் பண்ணிட்டு போயிடறாங்க ஓகேங்களா அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் தான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது செகண்ட் தான் அதை டக்கு டக்குன்னு பார்த்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் ஒரு அரை மணி நேரம் வீடியோக்கும் முப்பது செகண்ட் ஷார்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது ஏன்னா ஒருத்தங்களை அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்க்க வைக்கிறது அப்படின்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான் வைக்கீங்களா அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் நிறைய விஷயங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா காமிக்கணும் அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஷார்ட் சேனல் கூட நம்ம சேனலையும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கவே கூடாது ஆனால் இப்போ அந்த ஷார்ட் சேனல்ஸ்னால பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஸோ பெரிய பிரச்சனை சொல்ல முடியாது ஸோ அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டனை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நம்ம வாங்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ப்ளே பட்டன் நம்மளுக்கு வர போகிறது கிடையாது ஸோ பழைய ப்ளே பட்டனுக்கும் நம்ம ப்ளே பட்டனுக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்க போது ஸோ இந்த தான் நம்மளுக்கு தர போகிறாங்களாமா ரொம்பவே பார்க்கறதே கடுப்பாக தான் இருக்குது ஏன்னா மூணு வருஷமா இதுக்காக தான் கஷ்டப்பட்டேன் பட் பரவாயில்ல ஸோ ஸ்டில் அது வந்து ஒரு ரிவார்டு தான் வந்து அக்செப்ட் பண்ணி ஆகணும் பட் பரவாயில்ல இருந்தாலும் சின்னது பண்ணது கொஞ்சம் வருத்தமாக இது ஏன்னா ஷார்ட் சேனலுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய வீடியோஸ் போட்டு ஸோ மூணு வருஷம் கஷ்டப்படுற சேனலுக்கு வந்து பெருசாகவே கொடுத்துருக்கலாம் ஸோ ஆனால் ரொம்பவே சின்னது பண்ணிட்டாங்க கோல்டு ப்ளே பட்டனை பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சில்வர் ப்ளே பட்டன் மாதிரி மாதிரி வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் யூடியூப் வந்து பண்ணிட்டாங்க பட் பரவாயில்ல இப்போ தான் நடந்தது ஒரு மாதமா தான் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு நம்ம ஒரு மாதம் முன்னாடி சொன்னேன்னா பெரிய ப்ளே பண்ணே வந்திருக்கோம் ஸோ ஓகே நம்ம ப்ளே பண்ண வரட்டும் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் வைக்கிங்களா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போடலாம் தென் இப்போதைக்கு நம்ம சேனல் கடந்து வந்த பாதைகளை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜை நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கோனே பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஸோ ஒன் சப்ஸ்க்ரைபர்லேருந்து ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஒரு சப்ஸ்க்ரைபருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் இருக்கீங்களா ஸோ நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணனால தான் இப்போ நம்ம வந்து ஹண்ட்ரட் கே அப்படிங்கிற ஒரு பெரிய மைல் நூற்று தான் அடிச்சுருக்கோம் ஸோ ஹண்ட்ரேட் கேக்குவோர் சின்ன கிப்பு பார்த்தீங்கன்னா எடுத்தேன் அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நானும் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்போம் அதை வந்து அப்படியே லைட்டாக ஆட் பண்ணிடுறேன் ஓகேங்களா பெரிய வீடியோ எடுத்தேன் பட் அதெல்லாம் அப்படின்னா நல்லா இருக்காது அதனால சின்ன கிளிப்பு மட்டும் ஆட் பண்ணி விடுறேன் ஸோ இங்கே பாருங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்டி கே வந்து நம்ம ஒன் இயருக்கு முன்னாடி அடிச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயர் ஆயிடுச்சு நம்ம வந்து ஹண்ட்ரட் கே ரீச் பண்ணுறதுக்கு பட் பரவாயில்ல ஓகேவா ஏன்னா நானுமே வீடியோ போடுறது இல்லை நம்ம பழைய வீடியோஸ்னாலே தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹண்ட்ரட் கே நம்ம வந்து ரீச் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா வீடியோ போடாமே பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இதுக்கு அப்புறமும் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன்னு கேட்டிங்களா வரும் ஓகேவா ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அந்த பிளான் 6 ஏஜ் அபனா ரெகுலர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சலாம் ஸோ ஃபைனலி அந்த ஒரு சின்ன கிளிப் அப்படியே நான் பாத்திட்டுるவங்க அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதை என்ன அதுக்கே

பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிடைக்கும்போது எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு ரெக்கார்ட் போயிடுச்சு ஸோ சமையாக இருந்துச்சு கை பட் ஆனால் லைவ் போட்டு ஒன்று சூப்பராக இருந்திருக்கும் பழைய ஜினேஸ் கேமிங்காக தான் அந்த டைம் ஒரு லைவை போட்டு வந்திருப்பான் பட் என்னால் அந்த டைமில் வர முடியல ஏன்னா வேலைக்கு போயிட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து சரியான டைம்ல உட்காந்துருந்தேன் ஸோ அதனால் ஃபோன் நம்பர் ஜ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டோம் ஓகேங்களா அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மெமரிஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் நம்ம சேனல் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வீடியோவில் வந்து சொல்கிறேன் தென் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மோட்டிவ் இந்த சேனலை வந்து கிரியேட் பண்ண மோட்டிவ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கான மெயின் மோட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து நிறைய புது புது கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக மட்டும்தான் எனக்கு பிடிச்ச கேம்ஸை ப்ளே பண்ணணும் எனக்கு பிடிச்ச கேம்ஸை ப்ளே பண்ணி நான் வீடியோவாக போடணும் அப்படிங்கிற ஒரு மெயின் செட்டில் மட்டும் தான் வந்து ஆரம்பிச்சேன் ஓகேங்களா ஸோ சேனலோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அக்கௌண்டை பொறுத்து அப்பப்போ பார்த்திங்கன்னா மாறிட்டே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு பட் என்னோட ஸ்டார்டிங் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன்லி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கே எல்லாம் கிடையவே கிடையாது எனக்கு பிடிச்ச கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும் எனக்கு பிடிச்ச கேம்ஸை பிடிச்சி பார்க்குறவங்க மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கு ஆரம்பிக்கும்போதே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஸ்டார்டிங்கில் பேக் கிராண்டின்னு ஒரு கேம் பார்த்தீங்கன்னா நல்லா போச்சு அதுக்கப்புறம் மைண்ட் கிராஃப்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் ஆறுக்கு அப்படி இப்படின்னு புது புது கேம்ஸ் பார்த்து நல்லா ரீச் ஆக ஆரம்பிச்சு வைக்கிங்களா ஸோ அந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் வரும்போது ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸை பார்த்தீங்கன்னா கீக்க ஆரமிச்சி ஸோ அதை பார்த்திங்கன்னா ரெகுலராக போட ஆரம்பித்தேன் ஸோ அந்த இடத்துல என்னோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மாறிச்சு வைக்கீங்களா ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச கேம்ஸ் மட்டும் போட்டால் போதும் பெருசாக ஹண்ட்ரட் கீழே அடிக்கணுங்கிற ரீசனே இல்லாமல் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம் ஸோ ஹண்ட்ரட் அடிச்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் நிறைய போட்டு எந்த கேம் போட்ட வியூஸ் நிறைய வரும்னு பார்த்து அந்தந்த கேமா பார்த்தீங்கன்னா போட்டு ஹண்ட்ரட்கே பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டு ஓகேங்களா ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்க போகிறது கிடையாது ஓகேங்களா மெயின் ரீசன் அதுதான் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் வரும் எனக்கு பிடிச்ச கேம்ஸ் வரும் ஸோ கேம்ஸ் அப்படிங்கிற நம்ம சேனலில் வெரைட்டி வெரைட்டியா பார்த்தீங்கன்னா வர போது நிறைய புது கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறேன் ஸோ என்னோட மெயின் கோல் கடைசியாக நான் வச்சது ஹண்ட்ரட்கே அடிக்கணும் அப்படிங்கறக்காக தான் ஒன் மில்லியன் அப்படிங்கிற ஆசை எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தாலுமே அதுக்காக நான் பெருசாக எதுவும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட போகிறதுலாம் கிடையாது ஏன்னா என்னோட மெயின் கோல் ஹண்ட்ரட் கே அதோட முடிஞ்சு வைக்கிங்களா ஸோ அடுத்து நான் சேனல் க்ளோஸ் பண்ணிட்டு போனால் கூட ஆச்சரியப்படுறது கிடையாது ஆனால் நான் அது பண்ண போகிறது கிடையாது கேஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பழைய மோட்டிவான எனக்கு பிடிச்ச கேம்ஸ் நான் வந்து பிளே பண்ணணும் ஓகேங்களா ஸோ என்ன எனக்கு பிடிச்ச கேம்ஸ் நான் பிளே பண்ணும்போது அதை பார்க்குறவங்க பார்த்தா போதும் அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் வந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போட போகிறேன் அப்போனா கண்டிப்பாக நிறைய புது கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வரும் நீங்கள் இதுவரை பார்த்துடாத கேம்ஸ் எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வரும் ஓகேங்களா ஸோ நான் கண்டினியூட்டி வீடியோ அப்படிங்கறதே கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வியூஸ்க்காக பார்த்தீங்கன்னா போட போகிறது கிடையாது ஸோ வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மள முக்கியமே கிடையாது ஸோ ஆனால் வீடியோஸ் நிறைய புது கேம்ஸ் ட்ரை பண்ணணும் நிறைய புது கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணுவேன் அதெல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெகுலராக பாருங்கள் நம்ம சேனலில் பிடிச்சவங்க ஏன்னா ஒரு கேமராக நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது கேம்ஸை காமிக்கணுங்க ஒரு சிம்பிளாக பார்த்திங்கன்னா இதுதான் கேம்னு சொல்லி ஒரு மைக்ராஃப்ட்னா மைக் கிராஃப் மட்டும் போட்டுகிட்டே இருந்தாப்படனா உங்களுக்கு அதுக்கப்புறம் வேறு கேம்ஸ் என்ன இருக்குன்னே தெரியாது அதே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஆருக்குன்னா அதே மாதிரி தான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆருக்கு மைக்ராஃப்ட்லாம் வரும் வராமலாம் போகிறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ அந்த கேம்ஸ் அப்பப்போ வரும் ஆனால் நிறைய புது கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வரும் ஸோ ஒரு கேம் எடுத்துன்னா அந்த கேமை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் கண்டிப்பாக கம்ப்ளீட் விட போகிறது கிடையாது இத்தனை நாள் நிறைய கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து வியூஸுக்காக பார்த்தீங்கன்னா விட்டுருக்கலாம் ஏன்னா நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் கே சீக்கிரம் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டியில் இருந்தேன் அப்போ கண்டிப்பாக நம்ம சேனல் டவுன் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக நிறைய பேர் பிடிச்சி வீடியோவை பார்த்தீங்கன்னா போட்டுருந்தேன் இதுக்கப்புறம் நம்ம சேனல் டவுன் ஆகலாம்னு பிரச்சனை இல்லை ஆல்ரெடி டவுனில் தான் இருக்குது அதனால் இதுக்கப்புறம் நான் அந்த ஹண்ட்ரட் கேங்கிறதே மறந்து இதுக்கப்புறம் நான் ஒன் மறுபடியும் ஒன்லருந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறோம் அப்படிங்கிற மோட்டிவில் தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறோம் ஓகேங்களா பெருசாக வியூஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறது கிடையாது நிறைய புது கேம்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத என் மைண்டில் இப்போ இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரே ஆசை ஓகேங்களா எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டைமையும் பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கேம்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்போ நான் ப்ளே பண்ணுற கேம்ஸாக நான் உங்களுக்கு வீடியோவாக பாத்தீங்க அப்படின்னா போட போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் ஒரு நூறு பேர் பார்த்தா கூட அந்த நூறு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது கேம் பார்த்தோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபைன்தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போதும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக வியூஸ் பார்க்க போகிறது கிடையாது ஏன் இது இப்பெல்லாம் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நீங்கள் தப்பால் எடுத்துக்காதீங்க ஏன்னா எனக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக சேனல் வந்து ரன் பண்ணுவோம் கூட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை ஓகேங்களா சீரிஸ் அதுதான் எனக்கு வந்து உண்மை இது வந்து எப்போவே எனக்கு வந்து மைண்டில் வந்துருச்சு ஸோ நம்ம இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் வந்து க்ரோ பண்ணிக்கணும் சேனல் வந்து இதுக்கப்புறம் நம்ம லைஃப் லாங் இருக்குமான் தெரியாது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சு ஸோ அதனால் இப்போதைக்கு ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நான் சேனல் பார்த்திங்கன்னா எதுக்கு நான் இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னா நம்ம ஆல்ரெடி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து கேம் விளாட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா நிறைய புது கேம்ஸை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அதுக்கு வந்து கேம் ப்ளே பண்ண போகிறேன் ஸோ எனக்கு பிடிச்ச கேம்ஸ் நான் வந்து பிளே பண்ண போகிறேன் அதை நம்ம சேனல் இருக்க ரீசனால் ஸோ அதை நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு பிடிச்ச கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது அதை பார்க்குறவங்க பார்க்கட்டுமே ஓகேவா தப்பில்ல ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் இதுக்கப்புறம் ஓகேங்களா ஸோ பிடிச்சவங்க பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்க போது ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சது கேளுங்க ஸோ வரும்போது வரும் அதுக்காக பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூவே பார்த்தீங்கன்னா போடுவேன் எதிர்பார்க்காதீங்க ஓகேங்களா ஸோ ஓகே ஸ் ஃபைன்லி நான் வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேராக பார்த்திங்கன்னா கியூஎன் டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடுவோமா ஸோ எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டு வச்சிருக்கீங்க ஸோ உங்களோட ஒரு ஒரு கேள்விகளுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதில் கிடைச்சோம்னு நினைக்கிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு நான் மோஸ்ட் வந்து சொல்லிடுறேன் என்னை பற்றி பத்தி எல்லாமே வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாமே சொல்லிடுறேன் அது போக உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அதை கமெண்ட்ல கேளுங்க நான் கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் ஓகேங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கியூஎன்டில கேட்டது ஒரே விஷயம் தான் பேர் கேட்டுருக்கீங்க ப்ரோ ஃபேஸ் டுவீல் ஃபேஸ் டுவீல் போடுறேன்னு சொல்றதுங்க போட்டே தீர்றீங்க இல்லைனா கொளுத்திடுற அப்படின்னுலாம் பார்த்தீங்கன்னா மரட்டிடுறீங்க ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு இந்த வீடியோவில் இருக்குது கை ஓகேங்களா சோ யூஎன் டே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் பார்த்தீனா ஆட் பண்ணுறேன் வீடியோவாக போட முடியாது என் ஃபேஸ் காம்ச்சில வீடியோ போட்டிருந்தப்போனா எனக்கு சிப் சிப்பாக வரும் எனக்கு கொஞ்சம் சைட் டைப் கைஸ் நான் ஓகேங்களா ஸோ அதனால நான் வந்து ஃபோட்டோவாக பார்த்தீனா ஆட் பண்ணுறேன் ஸோ அதை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் வரவல்லோ அது ஏன்னால் இதுலேயே ஒருத்தனே க்ளியரான ஃபோட்டோ காமிச்சாச்சு நான் எப்படி இருப்பங்கிறதுலேயே பார்த்தீனா பார்த்துருவீங்க ஓகேங்களா அது இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க அம்மா அப்பா ஃபோன் எல்லாத்திலையுமே நம்ம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்காராமோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்ஜெக்ஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து தான் அழுகாமல் இருப்பாராமல் கைஸ் இது வந்து உண்மையாக போய் எல்லாம் தெரில ஆனால் அது கேட்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா இது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வேணும் ஓகேங்களா எங்களா ஒரு ஒருத்தருமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வியூஸ் சப்ஸ்கிரைபர் ஏற்றணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இதுக்கப்புறம் வீட்டு தள்ளிட்டு இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி வீடியோஸ் போட்டு ஸோ ஒரு ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுத்திட்டு இப்படியே பார்த்தீங்கன்னா இருந்துட்டு போயிருந்ததுக்கு அப்புறம் தென் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காரு ஸோ எங்கள் வீடு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் இருக்கு ஓகேங்களா ப்ரோ ஏன் ஒன்றரை மாதம் வீடியோ போடலன்னு கேட்டிருக்காரு ப்ரோ ஒழுங்காக போய் பாருங்க ப்ரோ மூணு மாதம் வீடியோ போடல கடைசியாக போட்டது லைவ் ஸோ இவர் கேட்டதுக்கும் முன்னாடி ஒருத்தர் கேட்டதுக்கும் ஆன்சர் ஒன்று தான் ஸோ நான் வந்து என்ன ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் நான் ஆடிட் ஆஃபீஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா சார் அது வந்து சேனல் சொன்னதே கிடையாது ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அந்த ஆடிட் ஆஃபீஸ்க்கு தான் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஸோ அதனால் தான் பார்த்தீங்கன்னா வீடியோஸே போடுறதில்ல ஸோ ஆடிட் ஆஃபீஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஃப்ரீயாக இருக்கும் பட் வேலையில் வந்துச்சு அப்படின்னா நிறைய வேலை இருக்கும் போன மாதம் ஃபுல்லாகவே பார்த்தினா சரியான ஒர்க்கு ஸோ கிட்டத்தட்ட நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மணி வரை வேலை செஞ்சுட்டு அங்கேயே தூங்கிட்டு காலையில் வந்து குளிச்சிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போய்ட்டு அப்படி தான் ஒர்க் போயிட்டு இருந்தேன் அதனால் தான் பார்த்தீங்கன்னா போன மாசம் சுத்தமாக பார்த்தீங்கன்னா வீடியோவே போட முடியல அடிக்கும் போது கூட பெருசாக செலிப்ரேட் பண்ண முடியல ஓகேங்களா ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா மூணு மாசமா வீடியோ இல்ல ஓகேங்களா நான் வந்து ஏன் அந்த ஆடிட் ஃபீல் சூஸ் பண்ணி சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி பிகாம் தான் ஓகேங்களா சோ அக்கௌண்ட்ஸ் இல்ல தான் பாத்தீங்கன்னா வேலை தேடிட்டு இருந்தேன் சோ கம்பெனி அக்கௌண்டா தேடிட்டு தான் போதுதான் இந்த மாதிரி ஒரு ஆடிட் ஆஃபீஸ்ல வேலை தெரிஞ்சு நான் போய் கேட்கும் போது எனக்கு வேலை கிடைச்சிச்சு சோ கொஞ்ச நாள் அங்கேயே வேலை செய்யும்போது எனக்கு இங்க வந்து நிறைய நாலேஜ் வளர்த்துக்கலாம் தோணும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் சோ ஆடிட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும் சோ ஏர் இயர் பாத்தீங்கன்னா புது புது விஷயங்கள் பாத்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் சோ அதனால நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா சோ நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குது சோ இந்த ஃபீல்டுலையுமே பார்த்திங்கன்னா நிறைய நான் வந்து பண்ண வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸும் பார்த்திங்கனா ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ ஆஃபீஸையும் பார்த்துக்கிட்டு தென் பிஸ்னஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு முடியுல தான் பார்த்திங்கன்னா இருக்கேன் அது என்ன பிஸ்னஸ்ஸுங்கிறத நான் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஓகேங்களா தென் என்னோட டென்த்து மார்க் பார்த்திங்கன்னா கேட்டிருக்கீங்க நான் நிறைய சொல்லிட்டேன் ஸோ முந்நூற்றி நாற்பத்தி மூணு இதுதான் பார்த்திங்கன்னோட டென்த்து மார்க் என்னோட ஏஜ் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ யூ மேரீடான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு மேரீடு இல்லை ஓகேங்களா ஸோ என் ஊர் ஒர்க் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் ஸோ யூடியூப்பில் நெக்ஸ்ட் மூ நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஸோ யூடியூப் எனக்கு வந்து ஒரு ஹாபி மட்டும் தான் ஸோ அதுவே என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் கிடையாது ஸோ எனக்கு பிடிச்ச ஃப்ரீ டைம்லாம் நான் எனக்கு பிடிச்ச நான் வந்து ப்ளே பண்ணி வீடியோஸாக பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம் ப்ரோ தென் இதில் எல்லாமே நான் வந்து சொல்லிவிட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்னே ஒன்று லவ் ஸ்டோரி அது கல்யாணம் ஆச்சுன்னு அதுக்கப்புறம் சேர்ந்து சொல்கிறேன் ஓகேவா ஆர் யூ லீவ் ஹாப்பி லைஃப் அப்படின்னா ஸ்டில் நோ தான் சொல்லுவேன் ஸோ என்னதான் ஹாப்பினஸ் இருந்தாலுமே என்னோட லைஃப் இன்னும் ஹாப்பியாகணும் அப்படின்னா ஸோ நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கான முயற்சிகள்லாம் போயிட்டு இருக்குது ஒரு ஒன் ஒன் ஆர் டூ இயரில் பார்த்தீங்க அப்படின்னா

விருந்து வச்சுறேன் வெயிட் பண்ணுங்க தென் இதில் ஒரு போகிறத சொல்லிட்டேன் நீங்கள் மேரேஜ் பண்ணீங்க தானே அதனால தான் வீடியோ வர லேட் ஆகுது ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸா ப்ரோ மேரேஜ் பண்ணால் சேர்ந்து வீடியோ போட போகிறேன் அதில் என்ன லேட் பண்ண போறேன் நீங்கள் வேற ஸோ இவர் என்ன கேட்டிருக்காருன்னா ப்ரோ யூடியூப்பில் என்ன அவ்வளோவா இன்கம் வரலையா அதனால தான் ஒர்க் போறீங்களேன்னு கேட்டிருக்காரு ப்ரோ ப்ரோ நான் யூடியூப்பில் வந்து இன்கமோட இப்போ இன்கம் கம்மியாக தான் ப்ரோ வாங்கிட்டு இருக்கேன் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது ப்ரோ ஸோ யூடியூப்ல வர இன்கம் எனக்கு வந்து ஸ்டேபிளாக லாங் வருமாங்கிற டவுட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா விஷயமே யூடியூப்ல வர்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நாளைக்கு ஒரு ஏன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வராங்க காணாம போயிடுறாங்க வராங்க காணாமல் போயிடுறாங்க அந்த மாதிரி ஒரு நம்ம வந்து காணாமல் போயிடும் பயம் வந்துச்சு அதனால தான் சரி இப்போவே நம்ம போய் நம்ம க்ரோ பண்ணி ஆரம்பிச்சிக்கலாம் சொல்லி நான் வந்து ஒரு ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா அதான் சிம்பிள் கான்செப்ட் ஓ கிரே மீன் ப்ரோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்களோட சில்வர் ப்ளே பட்டன் ட்ரீம் பார்த்திங்கனா நிறைய வேறு போகுது அப்படின்னு இருக்காரு எஸ் வந்துட்டு தென் என்னோட ஆக்குபேஷன் சொல்லிட்டேன் ஃபேவரட் கேம் நிறையா இருக்கே ஃபேவரட் கலர் ரெட்டை விட்டா ப்ளூ ப்ரோ ஓகேவா ஸோ நிறைய கலர் பிடிக்கும் ப்ளூ ஓகேவா தென் என்னோட வீடியோஸ் சொன்ன மாதிரி ஆறுக்கு ப்ரூட்டலா அது கஸ்டம் ப்ரோ வாய்ப்பே இல்லை ப்ரோ வரதுக்கு ஏன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ட்ரை பண்ணாமலாம் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் அதை போட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு இதுக்கப்புறம் இருக்க டைமிங்கில் அதனால் வர வாய்ப்புகள் கம்மி ஓகேங்களா ஃபேஸ்ட் வீல் வீடியோ வீடியோட இருக்குது தென் நம்ம சேனல் ஆரம்பிக்கும் வரலேருந்தே என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்மளோட பழைய ஆனால் கீர்த்தனா பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க ஒரே ஃபன்னாக போச்சு லைவ் அசம்பி எஃப் எவ்ரி எவ்ரிடே வீடியோ ப்ரீமியர் எக்ஸட்ரா அதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க எஸ் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதெல்லாம் ஒரு பெரிய மெமரிஸ் ரொம்ப ரொம்ப கோல்டன் மெமரிஸ்னே சொல்லுவேன் இப்போ கூட எனக்கு அப்பெல்லாம் இருக்குன்னு ஆசையாக தான் இருக்குது நானாக என்ன என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அல்லவா ஸோ சேனல்லே இருந்தால் அப்படின்னா வேலையாகாது அது மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் சேர்ந்து வீடியோ போடுறதுல ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் அந்த டேஸ்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி டேஸ் மறுபடியும் வருங்கிறது ரொம்பவே கஷ்டம் ஓகேங்களா ஸோ என்னமா நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்க நினைக்கிறேன் கமெண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம் நீ எல்லோரும் கேட்குற கேள்வி நீங்களே கேட்டுட்டீங்களா ஸோ உங்களுக்கு எப்போ கல்யாணம்னு சொல்லிட்டு ஸோ சார் எல்லாருமே இதான் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ நீங்களே ஒரு நல்ல நல்லா பார்த்து சொல்லுங்க கல்யாணம் பண்ணிடுவோம் ஓகேங்களா தென் நீங்கள் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது எப்படி ஐடியா வந்தது யார் இன்ஸ்பிரேஷன் கொடுத்துன்னு கேட்டிங்கன்னா இந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை ஸோ ஜேஎன் கேம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா அதுக்கு தான் வந்து யூடியூபில் வந்ததே மெயின் ரீசனே ஃப்ரீ ஃபயர் சேனல் அதுக்கு வந்து நிறைய பேர் இருந்தாங்க ஸோ ஜிடி ப்ரோ ரன் கேமிங் அப்படின்னு சொல்லி அந்த டைம் ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்குது இருக்கு ஃப்ரீ ஃபயரில் அவங்களாம் ஜாலியாக பிளே பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்து ஆசை வந்து ஸோ நம்மளும் ஒரு யூடியூப்பில் இருந்தால் அவங்க கூட சேர்ந்து ப்ளே பண்ண முடியும்னு ஆசை வந்து அந்த சேனல் ஒரு பக்கம் ஆரம்பித்தேன் ஆனால் இந்த சேனலில் பெருசாக அந்த மாதிரிலாம் இல்லை பட் இந்த கேம் இந்த சேனல் நிறைய புது புது கேம் போகிறதுக்கு வந்து இன்னொரு இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ப்ரோ இருந்தார் அந்த டைமில் அவர் நிறைய புது புது கேம் போடுவார் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி கேம்லாம் பிளே பண்ணணும்னு ஆசை வந்துச்சு ஓகேங்களா ஸோ அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனே சொல்லலாம் ஸோ ஸ்டார்ட் வேலி ரீசீசன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம ப்ளே பண்ணுற ஸ்டார்ட் வேலியை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கே சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வேலி கம்ப்ளீட் பண்ணுவோம் டெரரியா கண்டிப்பாக வரும் ஓகேங்களா ஒரு நாள் என்னோட ஃபேவரட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி ரோப்ளக்ஸ் ரோப்ளக்ஸ் ஃப்ரூட்டா கேம் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் சரி பார்க்குறேன் என்ன ஒருக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நீங்கள் ஹார கேம் ட்ரை பண்ணுவீங்களா கண்டிப்பாக ஒரு ஒரு கேமும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ ஃபேவரட் மூமெண்ட் இன் லைஃப் அதை தான் யூடியூப்பா அதர் தன் யூடியூப் ஃபேவரட் மூவ் வேணால் எக்கச்சிக்க மாதிரி இருக்கேன் நான் எதை போய் சொல்வேன் சொல்ல வச்சுன்னா அது வீடியோ மூடியுன்னு சொல்லிட்டே இருப்பேன் ஸோ அதெல்லாம் வேணாம் நான் யூடியூப் சம்மந்தப்பட்ட மாதிரியே சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நான் ஒரு டைம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதான் ஒரு டைம் வந்து டிராவலில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏதோ ரயில்வே ஸ்டேஷனில் தான் நினைக்கிறேன் அது ஒரு சின்ன பையன் பார்த்திங்கன்னா வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தான் என் பக்கத்தில் தான் கொண்டிருந்தான் ஸோ அப்போ அவன் பார்த்துட்டு இடா பார்த்துட்டு இருக்கான்னு பார்க்கும்போது அவன் ஃபோனில் ரெக்கமெண்டேஷனில் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அதை பார்த்தோன்னே சரியான சந்தோஷம் மாதம் ஆயிடுச்சு அவன் நம்ம வீடியோ பார்க்கல பட் இருந்தாலும் ரெக்கமெண்டேஷனில் வந்துச்சு அப்படினாலே நம்ம வீடியோ எதோ ஒன்று பார்த்துருக்கா தான் பற்றி நடத்தம் ஓகேங்களா ஸோ அப்போவே போய் ஜினேஷ் கேமிங் நான் தான் சொல்லலாம் பட் நான் தான் சைட்டை பார்த்து பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்ட ஓகேங்களா ஒரு சின்ன ஒரு ஃபேவரட் மூமெண்ட்டு நல்லா இருந்துச்சுல ஸோ இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா என் பேர் என்ன கேட்டிருக்காரு அதாவது சேனல் இருக்க இப்போ ஜினேஷ் தான் என்னோட பேர் தென் வைங்கிரா சீசன் த்ரீ வருமான்னு கேட்டீங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லை ஆருக்கு சர்வே லெவலில் வரும்னு கேட்டிங்கன்னா வரும் வாய்ப்பு இல்லை அப்புறம் ஃபேஸ் வீல் வருமான்னு கேட்டிங்கன்னா வீடியோ லாஸ்ட் பார்த்துக்கோங்க ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஸோ இதுலேயே எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஏஜ் என்ன ட்வெண்ட்டி த்ரீ என்ன படிக்கிறீங்க படிச்சலாம் முடிச்சுட்டேன் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்புறம் எம்காம் ஐபி படித்தேன் அப்புறம் டிஸ்கன்யூ பண்ணிட்டேன் என்ன ஜாப் பண்ணுறீங்க ஸோ ஆடிட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்க இப்போதிக்கே ஸோ மேரேஜ் ஆகிடுச்சா இன்னும் ஆகவில்லை ஸோ உங்களோட யூடியூப் இன்கம் எவ்வளவு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வரதே இல்லை நாலாயிரம் ரூபா போன மாதம் வந்துச்சு அதை வெளியே கூட எடுக்க முடியாது இவ்வளோ இதுக்கு முன்னாடி ஏதாவது சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணியிருக்கீங்களா ஸோ இல்லை அப்படி எதுவும் மீட் பண்ணதில்லை உங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருக்காங்களா எஸ் இருக்காங்க நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்க எங்கள் வீட்டில் தான் திருப்பூரில் ப்ரோ ஏதாவது நாட்டுக்கு போயிருக்கீங்களா நாட்டுக்கா இந்தியாவை விட்டு வெளியே போனதே கிடையாது உங்க இன்ஸ்பிரேஷன் யாரு இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் இருக்காங்களே ஒருத்தர் சொல்லி சொல்ல நல்லா இருக்காது அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு எத்தனை பிள்ளை இருக்கா என்ன பார்த்தா பிள்ளை பற்ற மாதிரியாக இருக்குது அதுவும் எத்தனை வேறு கேள்வி வேறு ஐம்பது நூறுன்னு சொல்ல ஆசை தான் ஆனால் ஒன்றும் கூட கிடையாது நீங்கள் சமைப்பீங்களா ஸோ அப்பப்போ ஏதாவது சின்ன சின்னதாக சமைப்பா பெருசாலும் சமைக்க தெரியாது ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஸோ நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ ஓகேங்களா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்ன ஒன்றுனா சொல்லிடுவேன் ஒன்று ஒன்றா சொன்னால் வீடியோ எண்ட் ஆகுற வரைக்கும் சொல்ல முடியாது அதனால் வேணாம் ஓகேங்களா ஸோ ஓகே கேள்வி இல்லாத பதில் சொல்லிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சூசைட் பண்ணிடுவீங்களா யாருக்கு அவங்க ஆன்சர் பண்ணி சூசை சூசைட் பண்ணிருவிக்கிறாங்க ஓவைகா அதெல்லாம் பண்ணாதீங்க ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆன்சர் எல்லாத்துக்கும் கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் ஸோ அவ்வளோதாங்க ஃபைனலி எங்கள் கொஸ்டின் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணி முடிச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்ம சேனல் வந்து ஹண்ட்ரட் கேட்கு வந்து ரீச் யூஸ் பண்ணிருந்தீங்க நம்மளோட ஓல்டு சப்ஸ்க்ரைபர் ஓல்டு மாட்ரேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஓகேங்களா ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்தோட மெசேஜும் பார்க்க நல்லா இருந்துச்சு எல்லாரோட கமெண்ட்டு ஏன்னா நாளாக வீடியோ போடாமல் பார்த்திங்கன்னா உங்களெல்லாம் மிஸ் பண்ணேன் ஸோ ரொம்பவே மிஸ் பண்ணுங்க ஈ சீஸாகவே அது இப்போ வந்து எல்லாத்தோட ரிப்ளையும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வரும் ஓகேங்களா இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் ஓகேங்களா இந்த ஃபீல்டில் ஸோ அந்த ஆறு மாதத்தை வந்து நான் என்னோடய பிஸ்னஸ்க்கும் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அதே டைமில் நம்ம யூடியூப்க்கும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வரும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வரும் ஸோ வெயிட்டன்சி ஓகேங்களா ஸோ ஃபைனலி நம்ம ஹண்ட்ரட் கே அடிச்சிட்டோம் ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஸோ லாஸ்ட்டில் என்னோட பிக்கப் போடுறேன் ஸோ என்னோட ஃபோட்டோவை பார்த்துட்டு போங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த முந்த பக்கம் ஆசைப்பட்டீங்க பார்த்து சந்தோஷப்படுங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் ஃபேஸ் வந்தீங்க வந்துங்க ஓகேவா ஸோ சோலங்கஸ்து வீடியோ ஸோ டடாபைஸ் அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு கேம் வீடியோவில் வந்து சந்திக்கலாம் ஸோ டடா ஆமாம் ப்ளே பட்டன் வரும்ல ப்ளே பட்டன் வந்ததுக்கப்புறம் சந்திக்கலாம் ஓகேங்களா ஸோ டடா கைஸ் பை பை